Hi students, welcome and welcome to our channel. Tamilnadu MBBS BDS Counseling Day 7 இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. சோ இந்த Day 7 ஓட அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். சோ டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த 7 நாள்ல வந்து எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கணும் அப்படினு பார்த்தா 3151 ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கணும். பட் அட்டெண்ட் பண்ணி சீட் வாங்குனவங்க அப்படினு பாத்தீங்கன்னா 2756 பேர் தான். சோ ரிமைனிங் இருந்தவங்க நார்மலா டாப் மார்க் வாங்குனவங்க ஆல் இந்தியா கோட்டா மூலமா ஃபில் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிருக்கலாம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் லிஸ்டட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த 7 நாளோட முடிவில் நம்மளுக்கு ஓசி பிசி நம்மளுக்கு எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ பிசிஎம்முக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்னும் 7 சீட்டு தான் இருக்குது. எம்பிசிக்கு 91 சீட் இருக்கு, இது ப்ராபப்ளி நாளைக்கு ஃபில் ஆயிடும். எஸ்சி சீட்டு 338 இருக்கு, எஸ்சிஏக்கு 75 சீட்டும், எஸ்டிக்கு 26 சீட்டும் இருக்கு. ஒரு சீட் வந்து இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ 26 சீட் தான் இன்னும் ரிமைனிங் இருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 537 சீட்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. அது இல்லாமல் ஸோ நம்மளுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லையும் சீட்ஸ் இருக்கு. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 532 சீட்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்ல இன்னும் இருக்கு. கவர்மெண்ட் பிடிஎஸ்ல 107 சீட்ஸும், செல்ஃப் ஃபினான்சிங் பிஎஸ்ல 982 சீட்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து கவுன்சிலிங் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நடக்கும். ஸோ இப்போ இந்த கட் ஆஃப் ரவுண்ட் 1 ஆஃப்டர் 7 நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இப்போ நம்மளுக்கு என்ன எவ்வளோ ஃபியூ சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இங்கே கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் நிறைய பேர் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட் போடுறீங்க. ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வர வரைக்கும் நம்மளோட சேனல் எல்லாருமே ரெகுலராக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறமாவும் மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறதும், எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சது, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ இதே மாதிரியே காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமாவும் எங்களோட டச்சில் இருங்க. உங்களுக்கு அடுத்த வர ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சேனல் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கும் வந்து சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களை மாதிரியான கைடன்ஸ் அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு இருந்தது ஆஃப்டர் டே 7 வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் ரிமைனிங் இருக்கிற கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிசிஎம்முக்கு 534 க்ளோசிங் கம்யூனல் ரேங்க் 133 இருக்கலாம், எம்பிசிக்கு 531 க்ளோசிங் கம்யூனல் ரேங்க் 705 இருக்கலாம், எஸ்சிக்கு 458 க்ளோசிங் கம்யூனல் ரேங்க் 437 இருக்கலாம், தென் எஸ்சிஏக்கு 389 க்ளோசிங் கம்யூனல் ரேங்க் 84 இருக்கலாம், எஸ்டிக்கு 356 க்ளோசிங் கம்யூனல் ரேங்க் 27 இருக்கலாம். ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 556 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு அட்டன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்ததை விட நாளைக்கு அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 9ல இன்னும் ஜாஸ்தியாக அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நாளுக்கு நாள் வந்து அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ டே 8ல நாளைக்கு ஜென்ரல் ரேங்க் 3152லேருந்து ஜென்ரல் ரேங்க் 3707 வரைக்கும் அட்டன் பண்ணுறாங்க. நீட் மார்க் வந்து 538லேருந்து 528 வரைக்கும் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் தான் சீட்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் 196, நேற்று ஃபில் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ நாளைக்குமே வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ மோஸ்ட்லி வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் தான் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிட்டே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த 556 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாளைக்கு அட்டன் பண்ணுறோங்க. ஸோ இந்த 556 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ நல்லபடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வந்து என்ன காலேஜ் கிடைச்சிது அப்படின்றத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.